சூதன் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக கதைகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 63 நாயன்மார்களுள் ஒருவரான எரிபத்த நாயனார் பற்றி தான். இவர் கொங்கு நாட்டிலே உள்ள கருவூரில் அவதரித்தவர். கருவூரில் உள்ள ஆநிலை பெருமானிடமும் சிவன் அடியார்களிடமும் பேரன்பு கொண்டவர். முற்காலத்தில் கரூர் சோழ நாட்டின் முக்கிய பகுதியாக விளங்கியது. எரிபத்தர் சிவன் அடியார்களுக்கு துன்பம் ஏதும் நேர்ந்தால் அந்த துன்பம் யாரால நிகழ காரணமோ அவர்களை தன் கையில் எப்பொழுதுமே ஒரு மழு வைத்திருப்பார். மழு என்றால் கோடாரி என்ற அர்த்தம். அந்த மழுவினால் அவர்களை வெட்டி சிவன் அடியார்களின் துன்பத்தை போக்குவார். இந்த மாதிரி சிவன் அடியார்களுக்கு துன்பம் உண்டாக்குபவர்களை மழுவினால் வெட்டி பாதுகாத்ததால் அவருக்கு எரிபத்தர் என்ற பெயர் வந்தது. அவரோட இயற்பெயர் என்னங்கிறது யாருக்குமே தெரியவில்லை. இதே கரூர்ல சிவகாமி ஆண்டர் என்னும் வயோதிக சிவனடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் நந்தவனத்தில் பூக்கும் மலர்களை அதிகாலையிலேயே பறித்து வந்து மாலையாக கட்டி ஆணிலை பெருமானுக்கு அணிவிக்கும் பணியை செய்து வந்தார். மலர் பறித்து மாலை கட்டி இறைவனை வழிபடும் முறைக்கு பல்லிதாம பணி என்று பெயர். இப்பல்லிதாம பணியை சிவகாமி ஆண்டர் தவறாது செய்து வந்தார். ஒரு நாள் சிவகாமி ஆண்டர் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு நந்தவனத்திற்கு சென்று வாயில் துணியை கட்டி கொண்டு ஐந்தெழுத்தை உச்சரித்தபடியே அன்று பூத்த மலர்களை பறித்து கூடையில் நிரப்பினார். பூக்கூடையை கையில் வைத்திருந்த மரத்தண்டில் கோர்த்து மரத்தண்டை தோளில் சுமந்தவாறு ஆணிலை பெருமானின் கோவிலை நோக்கி நடந்தார். அன்று மகா நவமியின் முதல் நாள். அதனால ஆணிலை பெருமானின் கோவில்ல விசேஷம் திருவிழா ஜெகஜோதியா களை கட்டி இருந்தது. அதனால வீதி எங்குமே மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. சிவகாமி ஆண்டர் மக்கள் கூட்டத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது புகழ் சோழனின் பட்டத்து யானையை காவிரியில் நீராட்டி வீதி வெளியில் பாகர்கள் கொண்டு வந்து கொண்டிருந்தனர். திடீரென யானைக்கு மதம் பிடித்து மக்கள் கூட்டத்திற்கு இடையில் ஓடி வந்தது. யானை ஓடி வருவதை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் நாலாபுறமும் சிதறியடித்து அவங்கவங்க ஒரு பக்கம் ஓடத் தொடங்கினர். சிவகாமி ஆண்டாரோ ரொம்ப வயசானவர். அதனால வயது மூப்பின் காரணமாக அவரால் வேகமாக ஓட முடியவில்லை. அப்போ சிவகாமி ஆண்டாரை நெருங்கிய யானை அவர் தோளில் வைத்திருந்த பூக்கூடையை கீழே தள்ளியது. பூக்கள் எல்லாம் கீழே விழுந்து சிதறின. பூக்கள் சிதறி கீழே கிடப்பதை கண்டதும் அவருக்கு கோபம் உண்டானது. கையில் இருந்த ஒரு தண்டினை ஓங்கியபடியே யானையை நோக்கி அடிக்க வேகமாக போறாரு. ஆனா வேகமா ஓட முடியாம கீழே தடுக்கி விழறாரு. இறைவா, உனக்காக பறித்த பூக்களை யானை தட்டிவிட்டு செல்கிறதே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறீரே, காப்பாற்ற மாட்டீர்களா என்று கீழே விழுந்தபடியே அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். சிவகாமி ஆண்டாரின் புலம்பலை எரிபத்தரின் காதுகளில் ஒலிக்க அங்கு விரைந்து வந்தார் எரிபத்தர். நடந்த விவரங்களை சிவகாமி ஆண்டார் மூலம் அறிந்த எரிபத்தர் யானை செல்லும் திசை எது என்று வினவினார். இவ்வீதி வழியேதான் ஓடியது என்று சிவகாமி ஆண்டார் காட்டிய திசை நோக்கி விரைந்து ஓடினார் எரிபத்தர் நாயனார். யானையின் முன்னால் சென்று நின்றார். எரிபத்தரை கண்ட யானை அவரை தூக்க துதிக்கையை நீட்டியது. எரிபத்தர் விரைந்து செயல்பட்டு தன் கையில் இருந்த மழுவால் யானையின் துதிக்கையை துண்டாக்கினார். இடியை போன்ற சத்தத்தோட மரண ஓலமிட்டுக்கிட்டு யானை சரிந்து விழுந்து உயிரை துறந்தது. யானை இறந்ததை கண்ட உடனே பாகர்கள் சும்மா இருப்பாங்களா? பாகர்களும் யானையை வழிநடத்தும் குத்துக்கோர்காரர்களும் எரிபத்தரை தாக்க வந்தனர். அதனை கண்ட எரிபத்தர் சிவன் அடியாருக்கு துன்பம் விளைவிக்காதபடி யானையை வழிநடத்த தவறிய நீங்களும் தண்டிக்கத்தக்கவர்களே என்றபடி நால்வரையுமே மழுவால் வெட்டி வீழ்த்தினார். நடந்தவைகளை வேடிக்கை பார்த்தவர்கள் மன்னர் புகழ் சோழரிடம் பட்டத்து யானை பாகர்கள் குத்துக்கோர்காரர்கள் கொல்லப்பட்ட செய்தியினை தெரிவிக்கின்றனர். ஆனால் விஷயத்தை முழுவதுமாக தெரிவிக்கவில்லை. அதனால புகழ் சோழர் என்ன நினைச்சுக்கிறாரு, எதிரிகள் தான் இச்செயலை செய்திருப்பார்கள் என்று அவர்களோட படையை எல்லாம் திரட்டி கொண்டு யானை இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். எரிபத்தர் மட்டும் அவ்விடத்தில் நின்று கொண்டிருந்தார். யானையை கொன்றவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று எண்ணி அருகில் இருந்தோர்களிடம் யானையை கொன்றவர்கள் எங்கே என்று விசாரித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் எரிபத்தரை காண்பித்து இவர்தான் யானையை கொன்றார் என்றனர்.
நெற்றியில் திருநீரும் உடலில் ருத்ராட்சமும் அணிந்திருந்த எரிபத்தரை கண்டதும் இச்சிவன் அடியார் கோபம் கொள்ளும்படி ஏதோ நிகழ்ந்துள்ளது என்று மனதிலேயே எண்ணிக்கொண்டார் மன்னன். உடனே குதிரையிலிருந்து இறங்கி எரிபத்தரிடம் சென்று நடந்தவற்றை கேட்டறிந்தான். சிவன் அடியாருக்கு யானை செய்த தீங்கு அதன் பாகர்களை மட்டும் தண்டித்தால் போதாது, அதனுடைய உரிமையாளரான என்னையும் புனிதமான மழுவால் அல்லாமல் இந்த வாளால் தண்டியுங்கள் என்று கூறி தன்னுடைய உடைவாளை உருவி தந்து பணிந்து நின்றான். முதலில் யோசித்த எரிபத்தர் வாளை வாங்கவில்லை என்றால் மன்னன் தன்னைத்தானே வாளால் வெட்டி கொண்டு தண்டனை கொடுத்துக் கொள்வான் என்று எண்ணி வாளை வாங்கினார். சிவன் அடியார்களுக்காக இவ்வளவு யோசிக்கும் இந்த மன்னன் கண்டிப்பாக ஒரு சிவபக்தராக தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய செயலுக்காக வருந்தி தன்னுடைய கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றார் எரிபத்தர். அதனை கண்ட புகழ் சோழன், ஐயா, என்னை தீராத பழிக்கு ஆளாக்கி விட்டீர்களே என்று எரிபத்தரின் கைகளை பற்றி தடுத்தான். அப்போது, அடியவர்களே, உங்கள் இருவருடைய பக்தியை உலகுக்கு உணர்த்தவே இவ்வாறு சோதித்தோம் என்று அசரீரி ஒலித்தது. யானையும் பாகர்களும் உயிருடன் எழுந்தனர். புகழ் சோழரும் எரிபத்தரும் சிவன் அருளை எண்ணி மனம் மகிழ்ந்தனர். சிவகாமி ஆண்டாரின் கூடையில் பூக்கள் புதிது போல் நிரம்பின. அவர் அதனை எடுத்துக்கொண்டு ஆணிலை பெருமானை வழிபட சென்றார். எரிபத்த நாயனார் தன் வாழ்நாள் முழுவதும் சிவன் அடியாருக்கு துன்பம் நேராதவாறு கவனித்து தொண்டு செய்து இறுதியில் சிவலோகத்தை அடைந்து சிவகணங்களின் தலைவர் ஆனார். எரிபத்த நாயனார் குரு பூஜை மாசி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. சிவன் அடியார்களின் துன்பத்தை நீக்கிய இவரை சுந்தரர் திருத்தொண்டர் தொகையில் இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று போற்றுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.